ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது, பழைய கோல்டை நாம் வந்து கொடுத்துட்டு புது கோல்டு வாங்குகிறோம் அப்படின்னா என்னென்ன விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டினியூஸாக நம்ம வந்து இந்த கோல்டை பற்றி பார்த்துட்டே வர்றோம், உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இனி இதே போல் கோல்டு ரிலேட்டடான என்ன டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக என்கிட்ட கேட்கலாம், நான் அதுக்கான ரிப்ளைஸ் உங்களுக்கு வந்து வீடியோ மூலமாக கொடுக்குறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அது பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதாவது எல்லாரோட டவுட் என்ன அப்படின்னா, நம்ம வந்து கோல்டு வந்து பழைய கோல்டு கொடுத்தோம் அப்படின்னா அது எப்படிலாம், எந்த மாதிரி நேரத்தில் கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், எதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. அதுதான் நம்ம சொல்ல போகிறேன் நான். என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம கோல்டு கொடுக்குறப்போ விலை குறைவாக இருக்குது, அதாவது கோல்டோட ரேட் குறையா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த டைமில் வந்து கோல்டை கொடுக்கக்கூடாது, பழைய கோல்டை. ஏன் அப்படின்னா ரொம்ப லாஸ் ஆகும். அன்றைக்குள்ள ரேட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் தான் நீங்கள் கொடுக்குறப்போ உங்களுக்கு லாபமாக இருக்கும், ஒன்று. இன்னொரு என்ன டவுட் அப்படின்னா, நிறைய பேருக்கு இந்த கோல்டு வந்து எப்படி எடுப்பாங்க, பழைய கோல்டெல்லாம் எதை பேஸ் பண்ணி எடுக்கிறாங்க அப்படின்னு நினைப்பீங்க. அதாவது இந்த கோல்டு வந்து அவங்க எடுக்கிறது எல்லாமே பியூரிட்டி பேஸ் பண்ணி தான். இப்போ நம்ம செஞ்ச கோல்டெல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே கழிச்சிருவாங்க, அது 80 டச் தான் இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவான அமௌண்ட்டு தான் நமக்கு தருவாங்க, குறைவான அமௌண்ட் எஸ்டிமேஷன் போட்டுட்டு நம்ம அதுலேருந்து கோல்டு எடுத்துக்கிற மாதிரி தருவாங்க. ஸோ பியூரிட்டி ஹையாக இருக்குது, அதாவது 916 இருக்குது, ஒரு ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா நீங்கள் கொடுத்துட்டு தாராளமாக மாற்றிக்கலாம். அதில் வேணால் அழுக்கு மட்டும் தான் கழிப்பாங்க. இப்போ வந்து செஞ்ச நகையாக இருந்தால் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரொம்பவே கழிவு வரும். அதனால் பியூரிட்டி எப்போவுமே வந்து நீங்கள் கடையில் வாங்குறீங்க அப்படின்னா ஹால்மார்க் எல்லாம், 916 ஹால்மார்க் எல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு வாங்குங்க. அப்போ தான் நாளைக்கு நீங்கள் எப்போ கொடுக்குறதா இருந்தாலும் அது லாபமாக இருக்கும். நெக்ஸ்ட் என்னென்னா, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பழைய நகை இப்போ ஒரு செயின் வாங்கியிருக்காங்கன்னா செயின் அத்துருக்கு அப்படின்னா டக்குன்னு வந்துடும், உடனே என்ன பண்ணுவாங்கன்னா பற்ற வைப்பாங்க போய். அந்த விஷயத்தெல்லாம் பண்ணாதீங்க. அடிக்கடி அதுவும் வந்து ஒரு டைம் அக்கும் பற்ற வைப்பாங்க, திரும்பியும் பற்ற வைப்பாங்க. இப்படி விஷயங்கள் வந்து அந்த நகையை வந்து கடைசியில் பற்ற வச்சு நிறைய இடத்துல பற்ற வச்சுருவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பழைய அந்த கோல்டை நீங்கள் என்றைக்காவது ஒரு நாள் கடையில் கொண்டு கொடுத்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் வாங்கினாலும் ரொம்பவே கழிச்சிருவாங்க, ஏன்னா பற்ற வச்சு அந்த இடத்துல இருக்கிற கோல்டுக்கு வந்து மதிப்பு இல்லாமல் போயிடும். அதனால் வந்து பற்ற வைக்காதீங்க. பழைய கோல்டை இன்னொன்று என்ன பண்ணுவாங்கன்னா அழிச்சு ஒரு மாதிரி கொஞ்சம் அந்து போயிட்டு அப்படின்னா கொடுப்பாங்க ஆசாரிக்கிட்ட, அவர்கிட்ட கொடுத்து இதை அழிச்சு செய்யுங்க. அப்போ அவர் என்ன செய்வார்னா அதை அழிச்சு செஞ்சு கொடுப்பாரு, அது பியூரிட்டி குறையும், திரும்பவும் வைக்கும், திரும்பவும் கொடுப்பாங்க. அப்படி திரும்ப அழிச்சு அந்த கோல்டை செய்ய என்ன ஆகும்னா அதோட பியூரிட்டி குறைஞ்சிக்கிட்டே வரும், அது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. அதனால ஒரு டைம் கோல்டு வந்து வந்துருச்சா யூஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். யூஸ் பண்ண முடியலன்னா நீட்டாக கடையில் கொடுத்து மாற்றுங்க, அதுவும் வந்து பியூரிட்டி நல்லா இருக்குது அப்படின்னா மாற்றுங்க. சிலது பார்த்தீங்கன்னா நம்ம கோல்டு வந்து செஞ்ச கோல்டை கொண்டு கொடுத்தா பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவான அமௌண்ட்டுக்கு தான் கேட்பாங்க. அந்த மாதிரி சிச்சுவேஷன்லாம் இருக்குது, மாற்ற வேண்டாம் அப்படின்னா நீங்கள் மாற்றாதீங்க. ஏன்னா நம்மக்கிட்ட இருக்க ரொம்ப லாஸ் நம்மக்கிட்டேருந்து போகுது அப்படின்னா ஒரு பொருளாக கூட நம்மகிட்ட இருந்துட்டு போயிடலாம். ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இதே போல் நிறைய டிப்ஸோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.